ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிசாவின் சமையல் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபால்ஸ் சென்னையில் இருந்து சுமார் 750 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்டீரியராக போனீங்கன்னா 1 hour டிஸ்டன்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை குமரி குற்றாலம்னு சொல்லுவாங்க. இங்கே நீர்வீழ்ச்சி தவிர சில்ட்ரன்ஸ் பார்க்கும் ஒரு போட்டிங் கிளப்பும் இருக்குது. அதோட இங்கே ஒரு பழமையான சிவன் டெம்பிள் கோயிலும் பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அருமையான நீர்வீழ்ச்சிக்கு நம்ம எல்லா நாளும் போகலாம். இதுதான் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியோட தூரத்து வியூ. இப்போ நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா போட்டிங்கோடு சேர்த்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் 25 members மொத்தமாக போயிருந்ததுனால எங்களுக்கு கன்செஷனில் 30 rupeesன்னு கொடுத்துருந்தாங்க. உள்ளே என்டர் ஆகும்போது ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு உண்டான கடைகள், டீ, காஃபி ஷாப்ஸ், நார்மலாக டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குமோ, பஜ்ஜி சிப்ஸ் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. இப்போ நம்ம இந்த கல்தூண் பார்க்குறோம் இல்லையா, இதுக்கு மேலேயும் பாதை ஏற்க போல இருக்குது. பட் அது செக்யூரிட்டி பர்பஸ்னால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு. இப்போ நம்ம அருவி பக்கத்தில் வந்து இந்த அருவியை அருமையாக ஆர்ப்பரித்து கொட்டிகிட்டு இருக்கு பாருங்க. இங்கே வந்து ஆண்கள் பெண்களுக்கு குளிக்கிறதுக்கு தனித்தனியாக கம்பி வேலி அமைச்சு ரொம்ப நீட்டாக குழந்தைங்க கூட குளிக்கிறதுக்கு பாதுகாப்பான முறையில் இந்த ஃபால்ஸ் இருந்துச்சு. சென்னையிலேருந்து வரக்கூடிய எங்களுக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழிநெடுகளும் பார்த்த தென்னை மரங்களும் ரப்பர் மரங்களும் பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் பசுமையாகவும் இருந்துச்சு. ஷவர் தண்ணியிலே குளிக்க பயப்படுற அசிஸா இந்த அருவியை பார்த்து குளிக்கிறதுக்கு ரொம்பவே பயந்து மிரண்டு போயிட்டா. இந்த அருவியோட உயரம் 50 அடி இருக்கலாம். இங்கே தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாகவும் குளிக்கிறதுக்கு ரொம்ப இதமாகவும் இருந்தது. நாங்கள் போயிருந்தது சண்டே மார்னிங். நேரம் செல்ல செல்ல இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ்லாம் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்விம்மிங் பூலும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு 4 அடி உயரம் இருக்கலாம். ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்காகவே இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இந்த சம்மர் டைமில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே அருமையான இடம். இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருந்தது. இந்த பார்க்கும் ரொம்ப சுத்தமாகவும் அழகாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஊஞ்சல், சர்க்கஸ், ராட்டினம் எல்லாம் இங்கே இருந்தது. இது வந்து திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அருகிலே இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயில். இதுவும் ஒரு விசிட்டிங் ஸ்பாட்டாக இங்கே இருக்குது. நாங்கள் 12 o'clock போட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால குளிச்சு முடிச்சுட்டு சூடாக டீ குடிச்சிட்டு போட்டிங்காக ஒரு 15 minutes தூரத்தில் இருக்கக்கூடிய போட்டிங் இருக்க இடத்துக்கு போனோம். இதுதான் கோதையாறு. இங்கே இருக்க அருவியில் கூட சில பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது. இங்கே வந்து இந்த கோதையாற்றுக்கு குறுக்கில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் வழியாக தான் நாங்கள் போட்டிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம். இங்கே வந்து 20 பேர் போகிற மாதிரி பெரிய போட்டில் இருந்து 2 பேர் பெடல் பண்ணுற மாதிரி சின்ன போட்ஸ் வரைக்கும் 2-3 டைப்ஸான போட்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 15 minutes வாக்கிங்க்கு அப்புறம் இந்த போட்டிங் இருக்க இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். இங்கே கொரோனா டைம்ன்றதுனால ரொம்பவே கூட்டம் அதிகமாக சேர்க்காமல் பாதுகாப்பான முறையில் தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆற்றோட ஆழம் வந்து 25 அடியிலேருந்து 30 அடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு அந்த கைடு சொன்னாங்க. இந்த படகு பயணம் 15 நிமிஷத்தில் ரொம்ப பாதுகாப்பான முறையில் முடிஞ்சது. எங்களோட திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி பயணம் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு 45 minutes தூரத்தில் இருக்கக்கூடிய தொட்டி பாலத்தையும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.